இப்போ வந்து நான் ஃபேஸ் பேக் ஒன்று சொல்ல போகிறேன். இது வந்து மெயினாக டை அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, டை அடிக்கிறவங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் கருப்பாயிடும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போது அவங்களுக்காகவே நான் இது இயற்கை முறையில் எப்படி நம்ம ஒரு ஃபேஸ் பேக் செஞ்சு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நான் இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன தழைனா, இது வந்து குப்பமேனி தழை, குப்பமேனி தழை, இது வந்து துளசி, இது வந்து புதினா, இது வந்து ரோஸ். இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் தான் எடுத்துக்கணும். இதுக்கு ரோஸு, இது வந்து ஆவாரம் பூ, இது வந்து மருதாணி. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நான். இப்படி இது பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு தான் வரும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும், தண்ணி விடக்கூடாது. நான் ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் கிடைக்காதவங்க ரோஸ் வாட்டரை கூட விட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து இது பேரே பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இது இந்த ரோஸ் தான் போட்டு இப்போ இதெல்லாம் போட்டு அரைக்கணும். நம்ம அரைச்சி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து இயற்கை முறையில் நாமளே ரெடி பண்ணிக்கிறது. குப்பமேனி தழை, துளசி, புதினா, ரோஸு, மருதாணி, ஆவாரம்பூ, ரோஸ் வாட்டர், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி இந்த ஃபேஸ் பேக் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குப்பமேனி தழை பாருங்கள், எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு தான். ஒரே டைம் இப்படி எடுக்கும்போதே இதுவாகிடுது பாருங்கள். துளசி, புதினா, இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ரோஸ் வந்து இந்த பெட்டல் மட்டும்தான் எடுத்து இப்படி போடணும். ரோஸ் வந்து எடுத்துடணும். இது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரோஸு. வெறுமனே கூட சாப்பிட்லாம், இது நல்லாயிருக்கும் இந்த ரோஸ். இந்த மாதிரி இந்த பெட்டல் மட்டும் எடுத்து போட்டு போட்டுக்கலாம். ஆவாரம் பூ போட்டால் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், அதனால் ஆவாரம் பூ. இதெல்லாம் ஒன்றா போட்டு இதை அரைச்சிக்கணும். அரைச்சி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து அரைச்சதே இவ்வளோ தான் ஆனது பேஸ்ட்டு. தழை தான் பார்க்கறதுக்கு அந்த நிறைய இருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபேஸில் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பண்ணால் கூட போதும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம், முடிஞ்சால் அரை மணி நேரம் கூட விடலாம். நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கருப்பு கலர் இதெல்லாம் க்ளீனாக சரியாயிடும். இது வந்து இயற்கை முறையில் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டை அடிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காகவே இது பாருங்கள், நம்ம இதில் போட்டிருக்கிற அந்த புதினா, குப்பமணி தழை, மருதாணி, இது எல்லாமே மெடிசன் தான். நம்ம ஃபேஸை நல்லா ரொம்ப பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கோம். இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு 20 நிமிஷம் இல்லது ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நம்ம கிராமங்களில் போன சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்கள வந்து பறித்து காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் கூட நம்ம வச்சு பொடி பண்ணி வச்சு நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து இயற்கை முறையில் நாமளே ரெடி பண்ணிக்கிறது. உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஃபேஸ்க்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது.